ரீசெண்டா ஒரு செய்தியாளர் சந்திப்புல மன்சூர் அலிகான் திரிஷா பத்தி தப்பா பேசியிருப்பாரு. அந்த விஷயம் ரொம்பவே பெருசாகி மகளிர் ஆணையத்துல இருந்து மன்சூர் அலிகான் மேல கேஸ் போடுற அளவுக்கு அந்த விஷயம் ரொம்பவே பெருசா இருந்தது. அடுத்து ஒரு வழியா தான் செஞ்ச தப்புக்கு மன்சூர் அலிகான் வந்து மன்னிப்பும் கேட்டாரு. திரிஷா அவங்களும் அந்த மன்னிப்பை ஏத்துக்கிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஸ்டோரியாவும் போட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஹீரோயின்களை தப்பா பேசுறது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில உள்ள பெரிய ஹீரோக்களுமே சரி, அதர் இண்டஸ்ட்ரியில உள்ள பெரிய ஹீரோக்களுமே சரி, இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்காங்க. அவங்க யார் யாருன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யாருன்னா சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் வந்து லிங்கான் ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல சந்தானம் சொல்வாரு, நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் கிட்ட கேட்பேன் ஆசைக்கும் அன்புக்கும் என்ன சார் வித்தியாசம் கேட்பேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து அனுஷ்காவை பாக்குறதுக்கும் ஆயாவை பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசமோ அதுதான் இதுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருப்பாரு. அன்புக்கும் ஆசைக்கு என்ன சார் வித்தியாசம்னா அனுஷ்காவை பாக்குறதுக்கு ஒரு ஆயா பார்த்து என்ன வித்தியாசம்னு வரு. இது அந்த ஆடியோ லான்ச்ல சொல்லும் போது ஒரு நார்மலான விஷயமா இருந்தாலுமே அந்த இடத்துல அனுஷ்காவை காட்டும் போது அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்பவுமே தர்ம சங்கடமா தான் இருந்தது. ரெண்டாவது யாருன்னா தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி. இவர் ஆச்சாரியன் ஒரு படம் நடிச்சாரு, அதே மாதிரி போலா சங்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு படமும் நடிச்சாரு. ரெண்டு படத்துல உள்ள ஹீரோயின் யாருன்னா பூஜா ஹெக்டேயும் கீர்த்தி சுரேஷும். இவங்கள்ட்ட அந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியோ அல்லது அந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லயோ அவங்க பர்மிஷனே இல்லாம அவங்களை கட்டி பிடிக்கிறது, கையை பிடிக்கிறது, கன்னத்தை பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காரு. இது கூட பரவாயில்ல, ஒரு நிகழ்ச்சியில ஒரு ஃபீமேல் சிங்கர் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் அந்த ஃபீமேல் சிங்கருக்கு கை கொடுக்கற மாதிரி போய் அவங்கள தப்பான இடத்துல தொட்டுருவாரு. தொட்டதும் சாரி கேட்பாருன்னு பார்த்தாருன்னா சாரி எதுவுமே கேட்காம அதை என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வேற கொடுக்குறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா கலந்து பயல ஓ சைஸ் என்ன அவ வயசு என்ன எங்க வந்து என்ன